விஜய் சாருக்கு பகவதி கதை பண்ணுற ஆக்ஷன் ஹீரோ பண்ணணும்னு முடிவு பண்ணது வந்து ஷாஜகான படத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ முடிவு பண்ண இவருக்கு வந்து ஃபேன்ஸ் ரெடியாக இருக்காங்க ஆக்ஷன் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் தான் பண்ணது பகவதி. உண்மையிலே தேவாசர் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் சொல்லணும். அதனால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் என்ன, அவருடைய ரெமுனரேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த சாங் ஃபுல்லாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதில் தான் அந்த மலமலை சாங் வந்து பெரிய ஹிட் ஆகி இன்ன வரைக்கும் அதை போனாலே அதை கேட்பாங்க, மலமலை மலமலை மலை அந்த சாங் மாதிரி அடுத்த எப்படி சார் ஒரு சாங் கொடுங்க சார்மாங்க. நான் ஒரு மூணு ஸ்டேஜில் ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு, நான் நாளைக்கு பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னாரு. மறுநாள் வந்து மூணு விதம் பண்ணி காமிச்சார். அதில் நான் செலக்ட் பண்ணது தான் அந்த இது விரல் வித்து எல்லாமே ஸ்டேல் பண்ணுங்க சார் அப்படி பண்ணார். அதை படம் ஃபுல்லாக பண்ணோன்னா உடனே அவர் விரல் வித்தப்படுறாரு. வடிவேல் சார் வந்து ஒரு சில இயக்குநர்கள் தான் வந்து இந்த எமோஷன்ஸ்க்கு பக்காவாக யூஸ் பண்ணாங்களோன்ற ஃபீல் இருக்கும். பகவதியில் வந்துட்டு ட்ரெயினில் போகிற சீன் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்ல, ஸோ அதில் அவர் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி சார் அவர்கிட்ட கேட்டு வாங்குறதெல்லாம்? இல்லை ஆக்சுவலி ஒரு முழு நீள நடிகன் அப்படின்னு சொன்னான் அது வந்து வடிவேலன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க சார் பகவதியுக்கு சின்ன பகவதி உறவு வைக்க போது பகவதி கேரக்டருக்கு ஏதாவது நமக்கு வந்து அந்த டிக்னிட்டி அடிபடுமானு என்கிட்ட எல்லாருமே நிறைய பேர் கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை இல்லை இவரை ஹியூமரை தான் பார்ப்பாங்க, இவரை வந்து இவர் சின்ன பகவதியும் இவர் சொல்லிட்டு தான் இவர் தான் சொல்லி தெரிவார். மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன் ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜய். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் பண்ணுறதுல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்து ரசித்த ஹீரோஸ் ஆக்ஷன் ஹீரோஸாக மாற்றின ஒரு இயக்குனர் நீங்கள். அந்த டைமில் வந்து குரோயிங்கில் இருந்த ஹீரோஸ் நிறைய பேர் லவ்வர் பாய் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஆக்ஷன் ஹீரோஸாக மாற்றிருக்கிறீங்கல்ல. ஸோ நிலாவேவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு செல்வாவாக இருக்கட்டும், அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் பார்த்துருக்கீங்களா அவருக்குள்ளே? ஆ பார்த்துருக்கேன். இல்லை இப்போ ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து இந்த ஹீரோஸை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுடைய அந்த இது பார்ப்பேன், பாடி லாங்குவேஜ் அவங்க இது பண்ணுறது. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் பகவதி தான் விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் படத்துக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த படம். அந்த படத்தில் வந்து விஜய் சார் ஆக்ஷன் ஹீரோ நடிக்கிறதுக்காக நான் பார்த்த இப்போ விஜய் படங்கள் எல்லாமே லவ் படங்கள். விஜய் சாருடைய படம்லாம் லவ் படம் பண்ணால் கூட எல்லா லவ் படத்துலையும் அவருக்கு ஆக்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவளே, அப்புறம் பிரியமுடன், இப்படி நீங்கள் வந்து நிலாவேவா, அப்புறம் வந்து பூவை உனக்காக, காதலுக்கு மரியாதை, எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தா விஜய் சார் சூப்பராக பண்ணியிருப்பார். டான்ஸும் நல்லா ஆடுவார் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஆக்ஷன் நல்லா பண்ணுவார் அவர். ரொம்ப டைமிங் சூப்பராக பண்ணுவார். பொதுவாகவே டான்ஸ் நல்லா ஆடுற ஹீரோக்குள்ளே ஆக்ஷன் பண்ணிடுவாங்க, ஏன்னா ரெண்டுக்கும் டைமிங் கிட்டத்தட்ட ஒரே டைமிங் தான், அதை பண்ணிடுவாங்க அவங்க. அதுலேயும் வந்து சின்னதாக அதில் ஒரு ஸ்டைல் சேர்ந்துச்சுன்னா அது ஆடியன்ஸ் ரொம்ப ரசிச்சிருவாங்க. அந்த ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கணும் அவங்களுக்கு, இண்டிவிஜுவல் ஸ்டைல். ரஜினி சாருக்கு ஆக்ஷனில் ஒரு ஸ்டைல் இருக்கும், அவர் அடிக்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு ஸ்டைல் ஃபார்ம் ஆகும். அது விஜய் சாருக்கு வந்து ஷாஜகான் ஒரு படத்தில் வந்து நான் பார்த்தேன். அவர் விஜய் சாருக்கு பகவதி கதை பண்ணுற ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறதுக்கு அந்த கதை பண்ணணும்னு முடிவு பண்ணது வந்து ஷாஜகான் படத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது ஒரு டைலாக் பேசுவார் சீரட்டு பற்ற வச்சுட்டு அந்த டைலாக் பேசுவது அவர் என்னமோ ஒன்று சொல்லுவார் டைலாக் மறந்துச்சு எனக்கு. அது டைலாக் சொல்லும் போது தேட்டரில் கிளாப்ஸ், நான் பார்த்துட்டு ட்ரெய்லரில் அந்த ஷாட் வந்து கிளாப்ஸ் விட்டுறாங்க. அப்போ முடிவு பண்ண இவருக்கு வந்து ஃபேன்ஸ் ரெடியாக இருக்காங்க ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஃபுல் பேக்கடு ஆக்ஷனாக பண்ணது பகவதி. பிரசாந்த் சாருக்கு வந்து அவருடைய படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கடு ஆக்ஷன் வித் லவ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தான் சாக்லேட் பண்ணேன் பிரசாந்த் சார். அப்படியே ஒவ்வொரு ஹீரோக்கும் அப்படியே கண்டினியூஸாக அதை அப்படியே மேனேஜ் பண்ணி ஈவன் அருண் விஜய் கூட வந்து எனக்கு வந்து என்னென்னா அப்போ பண்ணுறப்ப வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட பயமுறுத்துனாங்க, ஓப்பனாக சொல்கிறதுலாம் இருந்தால் அதான் சொன்னாங்க. என்ன சார் என்ன சார் எதுக்கு சார் நீங்கள் இப்படி என்ன? ஆனால் வந்து நான் வந்து அர்ஜுன் சார் படம் வச்சு வாத்தியார்னு ஒரு படம் பண்ணேன் இல்லையா, அந்த படம் பண்ணுறப்போ அங்கே வந்து இவர் நம்ம அர்ஜுன் சார் வந்து அருண் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் வந்து படம் வதம்னு நினைக்கேன், வதமோ தவமோ இந்த ரெண்டில் ஒரு பேர் வரும். அந்த படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் பண்ணிகிட்ருக்கிறப்ப இவர் வந்துட்டு போயிட்டுருப்பார் அங்கே ஆஃபீஸ்க்கு. அப்போ நான் இவர் வாட்ச் பண்ணுவேன். வாட்ச் பண்ணுறப்ப இவருக்கு நல்ல ஃபிசிக் இருக்குது, நல்லா இருக்குது இவரை வந்து இவர் வந்து லவ்வான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு ஆக்ஷனாக வாய்ப்பு வரும்போது பண்ணுவோன்னா கரெக்டாக எனக்கு மலமலை வந்துச்சு. அப்போ வந்து அது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கதையாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவருக்கு கெட்டப்லாம் மாற்றி மீசியெல்லாம் வச்சு விட்டு பண்ணால் அந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுத்துன்னு தான் சொல்லணும். அப்புறம் அதுக்கடுத்தது மலமலை முடிஞ்சோன்னா மாஞ்சாவளி இமீடியட்டாக பண்ணேன். அதுவும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்தான், அதே காம்பினேஷன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே மாஞ்சாவில் பண்ணேன். இப்படி ஆக்கிறதான் ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன் ஹீரோக்கெல்லாம் வந்து படங்களை பண்ணாங்க. ஓகே சார், தேவா சார் உங்கள் லைஃப்க்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒருத்தர் சார், ஏன்னா சாங்ஸ் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சாங்ஸ் உங்கள் படங்களில் இருந்திருக்கும் எப்போவுமே. உண்மையிலே தேவா சார் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் சொல்லணும். அதனால தான் என்னென்னு தெரியல, நான் பார்த்தீங்கன்னா தேவா சார் கூட படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா வச்சு நிறைய படம் பண்ணேன். டபுள்ஸ்னு படம் பண்ணிட்டு ஸ்ரீகாந்த் தேவா வந்து அவங்க அப்பா கூட கீபோர்டு தான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தார்.
நான் தான் ஏங்க ஏன் பிரதர் நீங்கள் டபுள்ஸ்க்கு அப்புறம் படமே பண்ணல அப்படின்னு, இல்லை சார் அதுக்கப்புறம் நான் படம் நானும் இங்கே அப்பா கூட அப்படி செட்டில் ஆகிட்டேன், இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் குத்தில் வந்து அவரை வந்து கூட்டு வந்து மியூசிக் மறுபடியும் மியூசிக் பண்ண வச்சு அவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜெய் அவருடைய தம்பி பையன் அவரை வந்து ஹீரோவாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு நோட்டபுளான ஹீரோ அவரை வந்து நான் வந்து அவர் வந்து நல்ல ஒரு இசையமைப்பாளர் வர வேண்டி வருது. அவரை நான் தான் தூக்கிட்டு வந்து பகவதியில் விஜய் சார் தப்பியார் அடிக்க வச்சு அவர் அடிக்கவே மாட்டேன்டார், இல்லை சார் நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க இந்த கேரக்டருக்கு வாங்கன்னு சொல்லி அடிக்க வச்சேன். இது எதனால அந்த இதுன்னு கேட்டிங்கன்னா, தேவா சாரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப அட்ஜஸ்டபுளான ஒரு மியூசிக் டைரக்டர். அப்போ சாக்லேட் பண்ணுறப்போ ஒரு காம்பாக்ட் பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அப்போ என்ன பண்ணணும்னு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்று நமக்கு தேவா சார் தான் அப்படின்ட்டு தேவா சார்ட்டு போனேன். எனக்கு போகும்போது ஒரு பெரிய கில்ட்டி, மூணு படம் நான் வெளியே போயிட்டேன் திரும்பவும் வரேன், அது ஒன்றும் இல்லாமல் எனக்கு பட்ஜெட் கன்ஸ்டெயின்ட் இருக்குது, இது எப்படி தேவா சார்கிட்ட பேசுறதுன்னு போனால் கொஞ்சம் கூட தேவா சார் வந்து ஒரு அந்த மூணு படத்துக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்களா அந்த காமிக்கவே இல்லை சொல்லுங்கன்னாரு சார். என்னோடய சுச்சுவேஷனை சொன்னால் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சார் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பட்ஜெட் கன்ஸ்டெயின் தான் பண்ணுறேன் சார், எனக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும் சார் அப்படின்னொன்னே உண்மையிலே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு அந்த படத்தை. அது சாக்லேட் படத்தை வந்து என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னா அவருடைய ரெமுனரேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த சாங் ஃபுல்லாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதில் தான் அந்த மலமலை சாங் வந்து பெரிய ஹிட் ஆகி இன்னை வரைக்கும் என்ட்ட போனாலே அதான் கேட்பாங்க, மலை 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 அந்த சாங் மாதிரி அடுத்த எப்படி சார் ஒரு சாங் கொடுங்க சார் இருப்பாங்க. நான் இல்லை பிரசாந்த் சார் வச்சு பண்ணும்போது அப்படி சாங் தரேன்னு சொல்லிட்டு அடிப்பது அப்படி இதாகிடுவேன். அதே போல் வந்துட்டு அந்த சாங் மேலே இருந்த அந்த லவ் தான் இந்த படத்துக்கே மலமலன்னு டைட்டில் வச்சேன். ஓகே ஓகே சார், இப்போ அந்த படம் மட்டும்தான் நீங்கள் வந்து பிரசாந்த் சார் கூட பண்ணியிருக்கீங்க, அதில் இவ்வளோ சூப்பர் சாங்ஸ் இருந்தாலும் இன்னொரு பாட்டு ஒரு மாண்டேஜஸ் மாதிரி வரும் என் நிழலாய் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் அந்த கண்ணாடியில் பொண்ணு மூஞ்சி தெரிகிற சீன்ஸாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்டு அட்வைஸ் கொடுப்பான் அவள் உனக்கு தான் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேருவா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இப்போ வரைக்கும் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி ஒரு துடிப்பிலே இருப்பாங்களே, ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எப்போவுமே பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி உங்களுக்கு? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு சின்ன ஒரு இதுண்டு இல்லையா, ஏ நீ ஒரு நம்மளை உசிப்பேத்தி விடுறதே இந்த பசங்க தான், அவன் நீ பார்க்குறா பார்க்குறாமனு சும்மா தான் போயிட்டு இருக்காது, அப்புறம் நம்ம பார்க்குறவளோட வர்றால அதே இடத்துல பண்ணி இப்போ இப்படியே அதுக்கு பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு காதல் வந்து உண்டு இல்லையா, அதை அது வந்து எங்கள் காலேஜ் படிக்கும்போது நடந்த ஒரு சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அதை பண்ணோம். அதில் நான் கற்பனையாக நான் கலந்துன்னு வந்த பிறகு அந்த பிள்ளையார் சதுர்த்தி விழா ஃபங்க்ஷனு அது மட்டும்தான் சினிமாக்கான ஒரு விஷுவலுக்காக பண்ண விஷயம். மற்ற அந்த லவ் ட்ராக்ன்றது வந்து ஒரு நடந்த ஒரு நிகழ்வின் பிரதிபலிப்பு. அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு நடந்தான் கேட்குறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு லவ்வினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த அந்த ட்ராக். ஓகே சார், பிரசாந்த் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ கூட அந்த சீன் பார்த்துட்டு வந்தோம், அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு ரெண்டு மூணு பட்டன் திறந்து விட்டுட்டு செம்ம ஒரு தக்கான லுக்கில் இருந்திருப்பார் அந்த டைமில், செம்ம பீக்கில் அவர் அந்த அந்த டைம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அவர் வந்து அப்போ வந்து ஃபுல்லாக அந்த இந்த நான் போட்டிருக்கலையா அந்த மாதிரி க்ளோஸ் நெக் டிஷர்ட் தான் போட்டுக்கிட்டு அப்படி தான் ஒரு மாதிரி லவ் பாயாக வந்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து செக்டு ஷர்ட்டு அதை ஃபுல் மழை ஃபுல் ஹேண்டு அதை மடித்து இது வரைக்கும் தூக்கி விடுறது, சட்டப்பட்டினை திறந்து விடுறது, இங்கே ஒரு சின்னதாக ஒரு செயினை போட்டுக்கிறது, அப்படியே ஒரு லுக் அவருக்கு வந்து கொடுத்தது. அவருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கம் இருந்தது, என்ன சார் இப்படிலாம் லுக் எனக்கு கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னு, இது வந்து லுக் ரசிப்பாங்க சார் உங்களுக்கு நல்லா ரசிப்பாங்க. பிரசாந்த் சார்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு வாட்டர் மாதிரி, வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இதில் ஊற்றுறீங்களோ அந்த இதாக மாறிக்கும், நீங்கள் டம்ளரில் ஊற்றுனா டம்ளர் கண்டென்ட் வந்துடும், செம்பிள் ஊற்றுனா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வாட்டர் மாதிரி அவர் நம்ம எதில் ஊற்றுறோமோ அதான் மாற்றிக்குவார். அந்த மாதிரி அவரை வந்துட்டு நான் வந்து ஒரு காலேஜ் பாய் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அட் சேம் டைம் அவன் கொஞ்சம் ஒரு வேகமான ஒரு ஃபயரான ஒரு ஆள், அவன் அவனுக்கு ஆக்ஷன் அப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதை வடிவமைச்சது, அதை கரெக்டாக உள்வாங்கி அதை அவர் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அந்த நான் அந்த சாக்லேட் டைம் பண்ணிகிட்டு இருக்கப்போலாம் யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ரெஃபரன்ஸ் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசைன் எடுத்தாலும் ரெஃபரன்ஸ் வச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து இப்போ வருது இல்லையா நமக்கு மோஷன் போஸ்டரு அது மாதிரி, அப்போ வந்து டிசைன்ஸில் வந்து காமிச்சு டிசைன் பண்ணல மட்டும் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, மைண்டில் தான் இதுதான் கேரக்டர் இப்படி தான் பண்ண போகிறேன்னா அவர் அதை கரெக்டாக உள் வாங்கிக்கிட்டார், என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத கரெக்டாக உள் வாங்கி அதை வந்து எல்லா சீன்ஸ்லேயுமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பார். கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப அந்த படத்தில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே வச்சு தீ வைக்க போவாங்க, அப்போ வந்து அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், ஆக்ஷன் பண்ணி அந்த ஆக்ஷன் முடியும் போது ஒரு டைலாக் பேசுவார் படத்தில் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நல்லா பண்ணியிருப்பார். அந்த இடத்துல அவர் அழகான எக்ஸ்பிரஷன் உண்மையாக அந்த பெரியோடு பண்ணியிருப்பார். அவர் கூட பண்ணுறதுல வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிள் இருக்கும், அதாவது வந்து என்னென்னா இப்படி வேணும் சார் அப்படின்னா அப்படி அழகாக பண்ணிடுவார், அதை அப்படியே கொடுத்துருவோம்.
சம ஒரு ஆக்டர்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இடத்துல சின்னதாக செயின் தொங்க விடுறதுன்னு, நாங்கள் வந்து தம் படம்லாம் பார்க்கும்போது எஸ்டிஆருடைய கெட்டப்கே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸு, ஷார்ப்பாக கிருதா விடுறதா இருக்கட்டும், பிளேடு செயின், இங்கே ஒரு கடுக்கன், காதில் கடுக்கன்னு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ஐடியாலாம் உங்களோடது, ப்ளஸ் அவரும் செம ஸ்டைலிஷாக இருப்பார். அவரு கொஞ்சம் ஐடியா கொடுப்பாரு, அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து இப்போ அவர் ஐடியா கொடுக்குறாரு இல்லையா, அதை சில பேர் தலையிட எடுத்துக்கிறாங்க. அது இல்லை, அவர் இன்வால்வ் ஆவார். அது இன்வால்வ் ஆகிறாருன்னா நமக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ இப்படி உட்காருங்க சார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு, நீங்கள் இப்படி உட்காருங்க சார் அப்படின்போது நான் இப்படி உட்காரலாமா அப்படின்னு கேட்குறது வந்து என்னுடைய இன்வால்வ். இப்படி உட்காந்தா நான் எனக்கு வேறு மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், அதுக்காக நான் எனக்கு கம்ஃபர்ட்டு கேட்குறேன். அதை இன்டர்ஃபியர் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுப்பார். அது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்து நான் சொன்னேன், சார் ஸ்டைலுங்கிறது ரஜினி சார் தான், ரஜினி சார் தான் வந்து நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சில ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட் யூத்து, நீங்கள் இந்த படத்தில் ஒரு சிக்னேச்சர் ஒன்று பண்ணணும் சார், ஒரு ஒரு ஏதோ ஒரு சிக்னேச்சர் ஒன்று பண்ணணும், ஒரு அது ஸ்டைலாகவும் இருக்கணும், அதே சார் அது அது உங்கள் ரசி நாளைக்கு வந்து அதை பார்க்குறவங்க அதை பண்ணணும், குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்லாம் அதை பண்ணணும், பசங்களுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா. ஏன் அதை பர்டிகுலராக கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், மூன்று மூணு படம் வந்துச்சு, அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அதில் வந்து ரஜினி சார் வந்து அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடம் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டருக்கு மட்டும் இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவருக்கு பஞ்சு வச்சுருந்தாராம், அது பின்னாடி தான் அந்த நியூஸாக வந்துச்சு, இந்த கண்ணை மட்டும் உப்புன்றிருக்கும் அவருக்கு அலெக்ஸ் அப்படின்னு அன்ட்டு பேசிட்டு வருவார். அந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் அதை காலேஜில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த அலெக்ஸ் பாண்டியன் வந்த புதுசில் நாங்களும் வந்து அந்த மேனேஜர்ஸை பண்ணிவிட்டு ஏய் அப்படின்னு நான் ரஜினி சார் மாதிரி பேசலாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதுமாதிரி நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அது அதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பா, இது காலேஜ் சப்ஜெக்ட், நான் ஒரு மூணு ஸ்டைலில் எதாவது பண்ணுங்கள் சார் அப்படி, நான் நாளைக்கு பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னாரு. மறுநாள் வந்து எனக்கு மூணு விதமாக பண்ணி காமிச்சார், அதில் நான் செலக்ட் பண்ணுறது தான் அந்த இது விரல் வித்து எல்லாமே. அது அப்படி ஸ்டைல் பண்ணுங்கள் சார் அப்படி பண்ணார். இப்போ அதை படம் ஃபுல்லாக பண்ணவொன்னே உடனே அவரை விரல் வித்தப்படுறாங்க. அதுக்குன்னே அடுத்த படத்தில் வந்து நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி விரலை வச்சே பாட்டு வரும் அந்த பாட்டு. அதனால் வந்து என்னென்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெட்டப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கே ஒரு பிளேடு தோங்கணும்னு நான் சொன்னேன், சார் இங்கே செயின் வழக்கமாக வந்து இதில் வந்து ஒரு உத்தராட்சம் இல்லைன்னா ஒரு சிலுவை இல்லைன்னா ஒரு டாலரு இல்லை ஓம் இப்படி தான் போடுறாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல ஒரு பிளேடை தொங்க விடுவோம் சார் அப்படின்னு. அவருக்கு பிடிச்சிருச்சு, அது நல்லா இருக்கு சார். எதுக்கு சார் பிளேடு, ஏன்னா அவனுடைய சிம்பிள், அவன் ஷார்ப்பு சார், அவன் ஷார்ப்புன்றதே சிம்பாலேயே காட்டுறான், அதுதான் அந்த குறியீடு அப்படின்னு. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்போ அப்போ அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதெல்லாம் போடும்போது இது மட்டும் அவர் சொன்னது, இங்கே ஒன்று வச்சுருப்பார். அது மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, அவர்கிட்ட கேட்டேன் சார் இது கொஞ்சம் ஓவர் ஆயிருமா இங்கே புருவத்தில் வந்து வளையம் போடுறதுன்னு, சார் சும்மா இருங்க அதுதான் சார் யூனிக்காக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க அது. அதனால் சிம்புவிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே வந்துட்டார்னா அவருடைய இது கொடுப்பார். இப்போ இன்ஃபேக்ட் இங்கே மாநாடு பார்த்தீங்கன்னா நான் படம் ஹிட்டு படத்தை சூப்பராக பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு பர்டிகுலராக சில இடங்களில் இது சிம்பு பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும், இது இது சிம்புடைய இன்புட் இது அவருடைய இது அப்படின்னு எனக்கு அவர் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கான் இல்லையா அது எனக்கு தெரியும். அந்த அது மாதிரி அவர் உண்மையிலே ஒரு தன்னை அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோ. செம்ம சார், இப்போ உங்களுடைய படங்களில் இந்த காமெடி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி வடிவேல் சார் வந்து ஒரு சில இயக்குநர்கள் தான் வந்து இந்த எமோஷன்ஸ்க்கு பக்காவாக யூஸ் பண்ணாங்களோன்ற ஃபீல் இருக்கும். பகவதியில் வந்துட்டு ட்ரெயினில் போகிற சீன் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்ல, ஸோ அதில் அவர் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி சார் அவர்கிட்ட கேட்டு வாங்குறதெல்லாம்? இல்லை ஆக்சுவலி ஒரு முழு நீள நடிகன் அப்படின்னு சொன்னான் அது வந்து வடிவேலன். நம்ம வந்து அவர் வந்து காமெடியை நம்ம வந்து காமெடினா அவரை வந்து உலகமே கொண்டாடுற ஒரு காமெடியை நடிகர் அவர், ஆனால் ஒரு முழுமையான நடிகன் நான் சொல்லுவேன் அவரை. அவரால் எல்லாமே பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டால் அவர் வந்து ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதக்கூடிய அளவுக்கு அவருக்கு கேபபிலிட்டி இருக்குது, அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது அவருக்கு. ரொம்ப அவர் வந்து என்ன சொல்கிறது, எப்படி ஒரு ஒரு சீனை நம்ம சொல்கிறோம் இல்லை ஒரு ஷார்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். சும்மா உட்காருங்கன்னா இப்போ வந்து உட்காருன்னு வச்சுக்கோங்களேன், சார் இப்படி இதுதான் சோபா நீங்கள் அங்கேருந்து வர்றீங்க இல்லை உட்காருறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து உட்கார மாதிரி தானே பண்ணுவோம். அவர் உட்காரப்பவே ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார், அப்படி உட்காந்துட்டு பார்க்குறது எல்லாமே அவர் அதுக்கு ஒன்று பண்ணிக்குவார். அவர் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு எமோஷ்னலான எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு அவர் அடிச்சுக்கா ஆளே கிடையாது. ஒரு ஒரு சோகமான ஒரு சீன் வந்துச்சுன்னா உண்மையிலே அதை அவர் பண்ணுறப்ப நமக்கு ஃபீல் வரும், ஹியூமர் பண்ணார்னா நமக்கு சிரிப்பு வரும். அப்படி ஒரு முழுமையான ஒரு நடிகர். அதனால தான் பகவதில் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க கிளைமாக்ஸில் ட்ரெயினில் அவர் அவாய்ட் பண்ணிடலான்னு டிஸ்கஷனில் கூட, ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் அசிஸ்டன்ஸ் ரைட்டர் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா காமெடி தானே சார் அவர் கிளைமாக்ஸில் அவர் அவாய்ட் பண்ணிடலாமல் ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகும்போது. நான் சொன்னேன் இல்லை இல்லை இருக்கட்டும், அவர் நல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணுவார், அப்பப்போ நமக்கு வந்து எங்கே தேவையோ அங்கே அவர் வந்து அவரை நம்ம அந்த கிளைமாக்ஸ்க்கு யூஸ் ஆவார்னு சொன்னேன்.
அது அப்படியே கிளைமாக்ஸில் வந்து பண்ணியிருப்பார். இல்லை கடலாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு இடத்துல ட்ரெயினை விட்டு கொடுத்துருவார். ஆமாம் ஆமாம், அதை இவருக்கு அந்த அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு புதுசாக ஒன்றும் தெரியாத ஒருத்தன் கையில் ஒரு ட்ரெயினை கொடுத்தா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அதை கரெக்டாக கொடுத்துருப்பார் அவர்கள். அந்த மாதிரி அவர் நான் அவர்கிட்டே சொல்லுவேன், ஆனால் நீங்கள் ஒரு முழுமையான நடிகர்ண்ணா நீங்கள் நான் பார்த்த விதத்தில் அப்படியுமே. இப்போ ரீசெண்டாக கூட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணி ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருந்தேன். அதே வடிவேல்னு அப்படியே அவர் கூட உட்காந்தா சிரிச்சிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. அப்படி ஒரு அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமெடியன்னா வடிவேல். நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, உட்காரும்போது கூட ஒரு பொசிஷனில் உட்காருவாருன்னு. எதுலனா பகவதி கிளைமேக்ஸில் குணா டீ ஸ்டாலில் வெளியில் நடந்து வரும்போது ஒரு மாடுலேஷன் ஒன்று கொடுத்துருப்பார், தலையில் துண்டு கட்டிக்கிட்டு ஒரு செம்ம ஸ்டைலிஷாக வந்திருப்பார். அண்ட் அதையும் தாண்டி சார் இந்த சின்ன பகவதி கேரக்டர் இதெல்லாம் எப்படி சார் பிடிச்சிங்க? இப்போ வரைக்கும் நிறையா கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் சின்ன பகவதி அடிப்படையாக இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு நிறைய அப்பவும் அதே தான். அந்த சின்ன பகவதி கேரக்டருக்கு வந்து எனக்கு அப்பவும் டிஸ்கஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பகவதின்ற கேரக்டர் வந்து எலிவேட் ஆகும், அதாவது டீ கடை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து போய் டான் ஆகிறான், அதான் அந்த லைன். அப்போ அவர் ஆனவுடனே அவர் பகவதின்னு அந்த ஊரே பகவதியை பார்த்து பயப்படும், வேறெல்லாம் பார்த்தா இவர் சின்ன பகுதின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, சார் பகவதின்னு சின்ன பகுதி இவரை வைக்க போது பகவதி கேரக்டருக்கு ஏதாவது நமக்கு வந்து அந்த டிக்னிட்டி அடிபடுமானு என்கிட்ட எல்லாருமே நிறைய பேர் கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை இல்லை, இவரை ஹியூமரை தான் பார்ப்பாங்க, இவரை வந்து இவர் சின்ன பகவதியும் இவர் சொல்லிட்டு தான் இவர் தான் சொல்லி தெரிவார். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அவரை தெரியும் இவரை தெரிய மாட்டாங்க, ஆனால் ஒருத்தரே தெரியாது, ஆனால் சொல்லுவாடுங்க. ஏ அதோ பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் சில இப்போ கூட சொல்லுவாங்க சில பேர், கிட்ட போகும்போது தான் நமக்கு தெரியும் ஆகாயிருச்சு பண்ணப்பட்டு பில்டப் பண்ணுறாங்க. அதை மாதிரி இந்த கேரக்டர் அப்படி சொல்லிட்டுயா, இவர் பகவதி டீக்கரில் வேலை பார்த்தாரு, பகவதி கூட இருக்கிறாரு, ஆனால் வெளியே பார்த்தா நான் சின்ன பகவதின்னு சொல்லிட்டு தெரியுறதுன்னு. அதே இதுதான் அந்த படத்தில் தான் முத முதல்ல நான் வச்சேன். இவர் வந்து வந்து இறங்குவார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, இவர் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் மாமன் மச்சான், அவனுக்கு சேர்ந்து இவர் அடிப்பானுங்க. அடித்த உடனே இவர் சட்டெல்லாம் கிழிஞ்சு ஓடி வருவார். அப்போ தான் ட்ரைவர், என்னென்ன சட்டை கிழிஞ்சிருக்கோம், சண்டை என்ன சட்டை கிழியத்தான் செய்யும் போற அங்கதான் பத பதில் வச்சது. 20 பேர் விட்டு திருப்ப திருப்ப திரும்பலாம் முடியுமா போயிட்டு ஓடி தாடலாம் மட்டும் போயலாம். அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சண்டையெல்லாம் கிழியத்தான் செய்யும், அதை போய் பெருசாக வேலை நினைக்க முடியும் நம்ம. அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, அந்த அண்ணன் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பகவதிக்கு சம்மந்தம் கிடையாது, பகவதி டானாயோ பெரிய லெவல் ஆகிட்டார், ஆனால் நீங்கள் அவர் பேரை சொல்லி வெளியே சுற்றிட்டே இருக்கீங்க. அதை அழகாக பண்ணார். என்னென்னா அவர்கிட்ட ப்ரீ ப்ளஸ் என்ன, அவர் வந்து மதுரையில் இருக்கிறப்போ வாழ்ந்த நிறைய இந்த கேரக்டரை வந்து உள்ளே இன்புட் பண்ணி வச்சுருக்காருங்க. நம்ம ஒரு கேரக்டர் சொன்னோம்னா அவர் அங்கேருந்து எடுத்துக்கிறார், ரெஃபரன்ஸு எடுத்து ஆற்றி உள்ளே வச்சுக்கிறாரா, அது பார்த்தா ரொம்ப லைவாக இருக்கும். அவர் என்கிட்ட சொல்லி நான் படத்தில் வைக்காத காமெடி ஒரு 4-5 காமெடி இருக்குது. அன்றைக்கி தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமாம் இல்லை இதெல்லாம் நம்ம பேசணும்ல அப்படின்னு. அந்த காமெடியும் அவ்வளோ சிரிக்கிற மாதிரி இருக்கும், நான் யார்கிட்ட சொன்னாலும் சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த சீக்வன்ஸ் அவ்வளோ இருக்குது. அவர்கிட்ட உள்ளே வருவார், நீங்கள் போய் மணியாடர் நாங்கள் கெட்டுட்டுமான்னு கேட்குறீங்கன்னு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு மணியாடர் நாங்கள் கெட்டலாமோ அப்படிப்பார். அந்த பாடி லாங்குவேஜ் இதுதான் அதில் ஹைலைட்டு. இயல்பாகவே சரசர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பாடி பில்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அவர்கிட்ட பயங்கர ஹியூமர் ரசிப்பார், அவர் நிறைய ஹியூமர் பண்ணுவார். இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், என்னதான் சார் மேட்ரு அது. ஆக்சுவலி வந்து ஸ்கிரிப்டில் வந்து பின்னாடி இன்னொரு படத்தில் அது எதுக்குன்னு அடிவில் வச்சுட்டாரு, பட் அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு எதுக்குன்னு. அது நான் தான் சொன்னேன், அதை சொல்ல வேண்டாம், தெரியாமல் கடைசிக்கும் அப்படியே விட்டுறலாம். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு எதுக்குன்னு கேட்பாங்க. 100 படத்தை பார்த்து விட்டு இன்னைக்கு பண்ணுறீங்க, அது மாதிரி 100 படம் பண்ண ஹீரோ பிள்ளைங்க இருக்காங்க. நீ ஒரு ஹீரோ இன்னைக்கு உதாரணம் சொல்லிருக்கீங்க, 50 ஹீரோ மாதிரி கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஹீரோ காலேஜ் கிடச்சோடனே அவங்க ஒரு மாயை, அவர் அப்படியே முழுக்க முழுக்க எல்லா ஃப்ரேம்லையும் மா ஹை ஸ்பீட் ஷாட் எல்லாம் திரும்புறது எல்லாமே ஹை ஸ்பீட் போட்டு ஒரு ரசிகர் முழுக்க முழுக்க ரசிகர் நினச்சிட்டு